எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து கொரோனா வேக்சினேஷன் பற்றின சில சந்தேகங்கள், சில கேள்விகள் மக்கள் மனசில் இருக்குது. ஸோ அதற்கான ஒரு தீர்வு இந்த வீடியோவில் கொடுக்கலாம்னு நினச்சேன். முதல்ல வந்து முதல் கேள்வி எல்லாரும் வந்து ஃபோன் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, டாக்டர், கோவிஷீல்டு கோவேக்சின் ரெண்டு இருக்குது, இது ரெண்டில் எது பெஸ்ட்டு, எதை வந்து நம்ம வந்து போடலாம் அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் அது ஒரு சந்தேகம் இருக்குது. ஒன்றுமே இல்லாதப்போ ஏதோ ஒரு வேக்சின் கிடைச்சா போதுன்னு இருந்தோம். இப்போ வந்து வேக்சின் மருந்து நம்ம கிடைச்சதுக்கப்புறம் இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டான்னு ஆராய்ச்சி பண்ணுறோம். இருக்கிற வேண்டியது தான், அது நல்லது தான். பட் ஆனால் வந்து இதை பற்றின அடிப்படை விஷயங்கள் சில தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எது வேணுங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணலாமா வேண்டாமாங்கிறது நம்ம யோசிக்கலாம். ரெண்டு விஷயந்தான் கோவேக்சின் கோவிஷீல்டுக்கு. கோவேக்சின் அப்படிங்கிறது வந்து நேராக கொரோனா வைரஸில் இருக்கிற இதையவே டீஆக்டிவேட் பண்ணி அதுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாகிறதுக்காக உண்டான ஒரு வேக்சின். இதே கோவிஷீல்டு அப்படிங்கிறது வந்து இதில் கொரோனா வைரஸ் கிடையாது, ஆனால் வந்து அடினோ வைரஸ், அதாவது சிம்பான்சிக்கு சளி பிடிக்க வைக்கிற வைரஸ், அந்த வைரஸ் எடுத்து அதில் வந்து இந்த கொரோனா வைரஸோட தாக்கத்தை உண்டாகிறதுக்குரிய ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு உந்துதலை கொடுத்து அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெண்டு விஷயத்துலையும் இதில் இருக்க பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது நேரடியாக கொரோனா வைரஸோட இதை எடுத்திருக்காங்க, அது வந்து இன்னொரு வைரஸை வந்து இதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி நம்ம உடம்புல செலுத்துகிறாங்க. ஸோ ரெண்டுக்கு வர எதிர்ப்பு சக்தியுமே வந்து கொரோனா நோயை கட்டுப்படுத்துது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ரெண்டாவது வந்து இப்போ சில ஸ்டடீஸ், லேட்டஸ்ட் ஸ்டடீஸ் வந்து, இப்போ ரெண்டுமே புது மருந்து. ஒரு மருந்து வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் வரும்போது அதை பற்றின ஆராய்ச்சிகள் வந்து நிறையா வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆராய்ச்சியில் தான் அந்த மருந்து கண்டுபிடிக்கப்படுது. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் நிறைய யூஸ் பண்ண அவங்க வந்து அதை வச்சு நிறைய ஸ்டடீஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ண நிறையா ஸ்டடீஸில் ஒரு சில விஷயங்களில் வந்து கோவேக்சின் கொஞ்சம் வேறுபட்டு காமிக்குது. அதில் வந்து இப்போ ரீசெண்டாக கூட நேற்று முந்தானத்து நியூஸ் பேப்பரில் கூட பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து அமெரிக்காவில் வந்து அந்த ஃபாசிங்கிற ஒரு சிடிசி ஹெட்டு வந்து சொல்லியிருக்காரு, உங்களுக்கு வந்து கோவேக்சின் வந்து நிறைய புது வேரியன்ட்ஸ்க்குரிய கொரோனா வைரஸையும் அது வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு. இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் கண்டிப்பாக. வந்து இது கோவிஷீல்டை விட கோவேக்சின் கொஞ்சம் பெட்டர்னு சொல்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு. பட் இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே ரெண்டு வேக்சினுமே வந்து ஒரே மாதிரி தான் கட்டுப்பாடு பண்ணுது. ரெண்டாவது, எஃபிகசி பொறுத்த வரைக்கும் கோவேக்சின் கோவிஷீல்டை விட கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனால் ரொம்ப இதுக்கு பதிலாக அதை போடணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மார்க்கெட் டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் கோவிஷீல்டை விட கோவேக்சின்ங்கிறது கொஞ்சம் ஒரு எஃபிகசியில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான மாறுதல்கள். ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவில் நம்ம செலக்ட் பண்ணுற கண்டிஷனில் இல்லை. ஏன்னா என்ன நமக்கு அவைலபிளாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ ரெண்டாவது அலை வந்து நமக்கு வந்து தாக்கிட்டுருக்கு, நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு. இதை கட்டுப்பாடு பண்ணணும் அப்படின்னா, நமக்கு நோய் எதிர்ப்பு தன்மை உருவாக்கணும்னா வேக்சின் போட்டாகணும். அப்போ நான் வந்து கோவேக்சின் தான் போடுவேன், எனக்கு கோவிஷீல்டு வேண்டான்னு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கோவிஷீல்டெல்லாம் வீணாக போயிடும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அவைலபிளாக இருக்கிறத தயவு செஞ்சு போட்டுக்குங்க. அதனால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ரெண்டுக்கும் பெரிய மாறுதல்கள் எதுவும் கிடையாது. அதே மாதிரி பின்விளைவுகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் பெருசாக பின்விளைவுகள்ங்கிறது எதுவுமே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால் கோவிஷீல்டா கோவேக்சினா அப்படிங்கிறதுக்கு நம்ம கம்பேர் பண்ணி இதை விட இது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சூழல் இன்றைக்கு தேதிக்கு இல்லை. அடுத்த மாதம் வருமா இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சு வருமா அது நமக்கு தெரியாது, சரிங்களா? ஸோ அதை ஒன்று தெளிவுபடுத்திக்கலாம், என்ன நமக்கு தேவையோ அதை வந்து போட்டுக்கலாம். ரெண்டாவது, இந்த வேக்சின் இன்டர்வல் எத்தனை டோஸ் போடணும்? ரெண்டு டோஸ், ரெண்டுக்குமே வந்து ரெண்டு டோஸ் தான். ரெண்டுக்குமே வந்து 28 நாள்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க. ஆனால் இப்போ கோவிஷீல்டு வந்து 28 நாளுங்கிறது 45 நாளைக்கு மேலே போடலாம். அதாவது வந்து 4 வாரங்கிறது வந்து இப்போ 6-8 வாரத்துக்குள்ளே போடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது ஏன் சொன்னாங்க? டோஸ் இல்லாதனால இப்படி சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு, போனால் அப்புறம் வர சொல்கிறாங்க இப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். அதாவது நான் முன்னே சொன்ன மாதிரியே தான், புதுசாக ஒரு மருந்து வந்து அது மார்க்கெட்டில் இருக்கும்போது நிறைய ரிசர்ச் நடக்கும். அப்படி ரிசர்ச் பண்ணும்போது ஒரு 6-8 வாரத்தில் போகும்போது இன்னும் கொஞ்சம் எஃபிகசி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது, நோய் எதிர்ப்பு தன்மை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதுனால இந்த ப்ரோட்டோக்காலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுதானே ஒழிய மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் கோவேக்சினுக்கு இப்போதைக்கு அதே 1 மாதம் தான் வச்சுருக்காங்க. இன்னும் போக போக அதுக்கு ஏதாவது ஆராய்ச்சிகள் வந்தால் இது வந்து மாறுதல் அடையலாம். ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் இது மாறிக்கிட்டே இருக்கும். புதுசு புது விஷயங்கள் வந்து ஆராய்ச்சிகள் நடக்கும்போது கண்டுபிடிக்கும் போது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்டர்வல் பொறுத்த வரைக்கும் கோவேக்சினுக்கு இப்போதைக்கு 1 மாதம், இந்த 6-8 வாரத்துக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ ஷார்ட்டேஜ் இருக்கிறனால இந்த 6 வாரத்துலேயே நம்ம ட்ரை பண்ண ஆரம்பித்தா ஒரு 8 வாரத்துக்குள்ளே
போட்டுக்கலாம். டோசஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ கோவிஷீல்டு டோசஸ் தான் ரொம்ப நிறையா இருக்குது, கோவேக்சின் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரீக்குவெண்ட்டாக அவைலபிள் வந்து கோவிஷீல்டு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டில் எதை வேணால் போட்டுக்கலாம். டைம் இன்டர்வலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கோவிஷீல்டுக்கு வேறு இன்டர்வல், கோவேக்சின் வேறு இன்டர்வல், நீங்கள் போடும்போது அதை கேட்டு எழுதிக்கலாம். அடுத்து இன்னொரு விஷயம் வந்து, ஒரு வீடியோ வந்து எல்லா வாட்ஸ்அப்லேயும் சுற்றிக்கிட்டு இருந்தது, நிறைய பேர் தான் எனக்கும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அவங்க கேட்டதுக்கப்புறம் தான் உண்மையிலுமே அப்படி ஒரு வீடியோ இருக்கிறது எனக்கே தெரிஞ்சது. ஒருத்தர் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்காரு, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சிஆர்பி டெஸ்ட் எடுத்துக்கங்க, சிஆர்பி டெஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கோவேக்சினோ கோவிஷீல்டோ போட வேண்டாம், அது குறைஞ்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம், ஏன்னா உங்களுக்கு கொரோனா வைரஸ் இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்திருக்குதா சொன்னாங்க. பட் நியாயப்படி பார்த்தா சிஆர்பி, சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது கொரோனா வைரஸ்க்கு மட்டும் அதிகமாகிறது கிடையாது, நம்மளோட இன்ஃப்ளமேஷன் மார்க்கர்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல வந்து ஏதோ ஒரு இன்ஃப்ளமேஷன், எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் இன்ஃப்ளமேஷன் வந்தாலும் இந்த சிஆர்பி லெவல்ஸ் அதிகமாகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த சிஆர்பி லெவல் அதிகமாக இருக்கிறதுக்கும் ஊசி போடுறதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அதனால் அப்படி செக் பண்ணிட்டு தான் போடணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் நார்மலாக எந்த செக்கப்புக்கும் தேவையில்லை. நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சிஆர்பி லெவல்ஸை வச்சு தான் எடுத்துக்கணும் அப்படின்னு எந்த விதமான சட்டமும் கிடையாது, பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ பொதுவாக இந்த மூணு கேள்விகள் வந்து எல்லார் மனசுலையும் இருந்துட்டு இருந்தது, நிறைய பேர் வந்து நம்ம கேட்டுட்டு இருந்தாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் தெளிவு கிடைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட டேர்ன் வந்துருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வேக்சினேஷன் பண்ணிங்க. இன்னும் வேக்சினுக்கு பயந்துட்டு இருக்காதிங்க. அதான் நான் முன்னொரு வீடியோவில் சொன்னேன், வேக்சின்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன மாறுதல் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து லண்டனில் கேட்டால் தெரியும். லண்டனில் இருக்கிற டாக்டர் சொல்கிறாங்க, அதாவது வந்து வேக்சின் வராதுக்கு முன்னாடி எங்கள் ஐசியூ ஃபுல்லாக இருந்துச்சு, வேக்சின் போட போட அவங்க ஐசியூ பெட்டெல்லாம் ஃப்ரீயாக ஆரம்பிச்சிருச்சு, தீவிர கொரோனா வர்றது குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது 100% சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான், அவங்களும் கோவிஷீல்டு வேக்சின் தான் போட்டிருக்குறாங்க லண்டன்லலாம், முன்னாடியெல்லாம் அதுதான் போட்டாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு வேக்சினை பார்த்து பயப்படாதீங்க, தடுப்பூசி கண்டிப்பாக சேஃபானது, கண்டிப்பாக எல்லோரும் எடுத்துக்கோங்க. நன்றி.